அடுத்ததாக இந்திய தேசிய லீகனுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் ஃபைரோஸ் அகமத் சாஹிப் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார்கள். தூண்கள் இன்றி வானங்களை உயர்த்தியவனும் கோடான கோடி கிரகங்களை படைத்து குறிப்பிட்ட வட்டவரையில் வலமரச் செய்தவனும் அழகிய தாரகைகளை கொண்டு வான விதானத்தை அலங்கரித்தவனும் சூரியனை ஒளித்தரச் செய்து சந்திரனை தன்னொழியை சுரக்கத்தக்கதாய் ஆக்கித் தந்த அனைத்து படைப்புகளையும் மனிதனுடைய நன்மைக்காக படைத்தருடைய அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாவின் நாமம் சாற்றி அல்லாவினுடைய பெரும் நாட்டத்தின் காரணமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அனைத்து சமுதாய இயக்கங்கள் வட்டார உலமா சபை மற்றும் ஜமாத்தார்கள் இணைந்து நடத்துகின்ற சிடபிள்யூஏ என்ஆர்சி என்பிஆர் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து குடியுரிமை பாதுகாப்பு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வடக்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் எஸ் முகமது பைக் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்ற இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் எங்களுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய வேலூர் தொகுதியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சமுதாய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் முஹிதீன் சாஹிப் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் கடையநல்லூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் கே ஏ முகமது அபுபக்கர் சாஹிப் அவர்களே அன்பு சகோதரர் அலி ஜனாப் மௌலானா மௌல்வி டாக்டர் எம் சஜித்துதீன் சாஹிப் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் கே எம் நிசாமுதீன் சாஹிப் அவர்களே இந்திய தேசிய லீக்கினுடைய செங்கற்பட்டு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அக்பர் அலி சாஹிப் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய தாம்பரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ் ஆர் ராஜா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாக பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே வங்க கடலையும் தாண்டுகின்ற வல்லமை படைத்த வாலிப கூட்டங்களே பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒன்று என கருதும் நல்லிடம் சிங்கங்களே ஒரு தாய் வீட்டில் பிறப்பதற்கு அவ்வயிற்று இடமில்லை ஆதலால் ஒரு கோடி தாய் வீட்டில் பிறந்திட்ட தமிழ் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தன்னை வளர்த்த ஒரு மொழிக்கு இடர்வு ஏற்படுகிறது என அறிய நேர்ந்தால் அக்கணமே இத்தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று ஆர்த்தெழுந்து புறநானூறு படைக்கும் இனம் இந்த தமிழ் இனம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உரிமை குரல் பறிக்கப்பட்டாலோ வீர குரல் கொடுக்கும் இனம் இந்த தமிழினம். இரத்தத்தை நெய்யாக பெய்து நரம்புகளை திரியாக்கி போட்டு வெற்றி திருவிளக்கை ஏற்றும் வரை ஓயாத இனம் இந்த தமிழினம். சொல் ஒன்றை உதித்தான் பகைவன் என்று கல் ஒன்றை தூக்கி அவன் தலையின் மீது வைத்து கண்ணகிக்கு சிலை அமைத்த இனம் இந்த தமிழ் இனம். கடல் கடந்து வெற்றி கொடி பறித்த இனம், இமயத்தின் நெற்றியிலே இலச்சினை எழுதிய இனம், இலங்கை கடாரத்தை வென்ற இனம், ஈடற்றே இணையற்றே இந்த தமிழினம் இன்று குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தாம்பரம் பகுதியிலே மாபெரும் கண்டன போராட்டத்தையும் பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் ஆளுகின்ற இந்த தாய் திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய உடலை உயிரை தன்னுடைய பொருளை யாவற்றையும் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்து இன்று தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் காரணமாக வாழுகின்ற அந்த நிலை வாழாத நிலையாக ஆகிவிடுமா என்கின்ற கவலையோடு இந்தியாவே இன்று தேசிய அவமானமாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. 1920 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கல்கத்தாவுடைய மைதானத்தில் அகிம்சை வழியிலே இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெறுவது என்பது
ஒரு கஷ்டமான காரியம். அதனால் அகிம்சை முறையிலே சுதந்திரத்தை மகாத்மா காந்தி அவர்கள் நடத்தட்டும் என்று சொல்லிவிட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று சொல்லக்கூடிய ஐஎன்ஏவை 1920 கல்கத்தாவிலே தொடங்கி வைத்தார்கள். அந்த நேரத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி தொடங்கப்பட்டு விட்டது, இதற்காக இந்த இராணுவ படையிலே யார் யாரெல்லாம் வந்து இந்த நாட்டிற்காக சேவை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் இணைந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திலே இருந்த மீர்ஜான் சாஹிப், சையது மீர்ஜான் சாஹிப் அவர்கள் தன்னுடைய மனைவி மெஹர்ஜான் சாஹிபாவோடு தன்னுடைய இரண்டு குழந்தைகளோடு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய படையிலே ஐஎன்ஏ படையிலே நானும் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய மனைவி என்னுடைய இரண்டு மக்களையும் நான் இணைத்து விடுகிறேன் என்று முதன் முதலாக இந்தியன் நேஷனல் ஆர்மியிலே ஒரு இஸ்லாமானவன் தன்னுடைய மனைவி மக்களோடு இணைந்த வரலாறு இன்று திரும்பவும் வந்திருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆண்கள் படை என்று அமைத்தார்கள், பெண்கள் படை என்று அமைத்தார்கள், பாலர்கள் படை என்று அமைத்தார்கள். 1920 100 வருஷத்துக்கு முன்னே ஆண் படை, பெண் படை, பாலர் படை, அதே படை இப்பொழுது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஆண்கள் படை, பெண்கள் படை, பாலர்கள் படை என ஷாஹின் பாக்கிலே தொடங்கி இன்று இந்தியா பூராவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், மாவீரன் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், மௌலானா முகமது அலி ஜவஹர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகின்ற அந்த நிகழ்வு தான் இந்த என்ஆர்சி நேஷனல் ரெக்கார்ட் சர்டிபிகேட் என்று சொல்லி என்பிஆரை கேட்கிறார்கள், என்பிஆரை கேட்கிறார்கள், சிடபிள்யூஏஎன் என்ற அந்த கொடிய சட்டத்தை ஏற்றிவிட்டு இன்று ஒரு தகுதி இல்லாதவன். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், தகுதி உள்ள ஒரு பதவிக்கு தகுதி இல்லாதவன் தலைமை பொறுப்பை ஏற்பான், தகுதி உள்ள ஒரு பதவிக்கு தகுதி இல்லாதவன் தலைமை பொறுப்பை ஏற்பான், அது மறுமை நாளுடைய அறிகுறி என்று சொன்னார்கள். இந்த தகுதி இல்லாத அரசியலிலே அரசியல் அனாதை, அரசியல் கபோதி என்று சொல்லக்கூடிய மோடி அமித்ஷா இன்று தகுதி இல்லாதவன், தகுதி உள்ள இந்தியனை பார்த்து கேட்கிறான், உனக்கு குடியுரிமை இருக்கிறதா, குடியுரிமை இருப்பதற்கு உன்னிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிறான். யாரிடத்தில் கேட்கின்றாய் அமித்ஷா மோடி, எங்களிடத்தில் ஆதாரத்தை கேட்கிறாய், நீ குடியரசு தினம் அன்று, சுதந்திரம் தினம் அன்று தாய் திருநாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றுகிறாயே, செங்கோட்டையிலே ரெட் போர்ட் லால் கில்லாவிலே கொடியேற்றுகிறாயே, அந்த கோட்டையிலே அந்த லால் கில்லாவிலே 1932 வருடம் மார்ச் மாதம் 11 தேதி 2.5 லட்சம் உலமாய தீன்கள் கூடினார்கள், நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய போர் பிரணகனை வெளிப்படுத்தினார்கள், தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் 2.5 லட்சம் உலமாய தீன்கள். ரிச்சர்ட் பைலி என்கின்றவன் 7 நாட்களுக்கு பிறகு உலமாய தீன்கள் கலையவில்லை, போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது, துப்பாக்கிகளை கொண்டு தாக்குங்கள், பீரங்கிகளை கொண்டு தாக்குங்கள் என்று சொன்னான். பீரங்கி துப்பாக்கியுடைய குண்டு 2.5 லட்சம் பேர் உலமாக்கள், அதிலே 7000 உலமாக்கள் ஷஹீத் செய்யப்பட்டார்கள், வீரமரணம் அடைந்தார்கள். போய் கேளறா லால் கில்லாவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே மகாத்மா காந்தி அவர்கள் எங்கு இந்தியாவில் எழுதுகிறார்கள், அந்த போராட்டத்திலே 1/3 இந்த நாட்டிற்காக வீரமரணம் அடைந்தவர்கள் இஸ்லாமானவர்கள். போய் அங்க கேட்டு பார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆதாரம், எங்களுடைய தகுதி என்ன இருக்கிறது என்று அங்கே கேட்டு பார். இதோ இங்கே இருக்கக்கூடிய உலமாய தீன்கள் டெல்லியில சாந்தினி சவுக்கில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மரத்தின் கிளைகளிலும் உலமாயதினுடைய ஜனாசா தொங்காமல் எந்த கிளையும் இருந்தது கிடையாது. போய் கேட்டு பார் ஆதாரத்தை. சுதேசி இயக்கத்திலே மராட்டிய மாநிலம் பாம்பாயுடைய துறைமுகத்திலே
அகமது அலி என்கின்ற 16 வயது சிறுவன் மாணவன் சுதேசி இயக்கத்தை எதிர்த்து நின்றான். துறைமுகத்தில் இருந்து கண்டெய்னர்ல துணி வந்தது. அந்த கண்டெய்னருக்கு எடுக்கக்கூடாது என்று சொன்னான். நான் எடுப்பேன் என்று சொன்னான் வெள்ளைக்காரன். அந்த கண்டெய்னர் லாரியில படுத்துக் கொண்டான். 16 வயசு மாணவன். பல முறை சொல்லப்பட்டது, இழவில்லை, என்னுடைய பிணத்தை என்னுடைய உடலை தாண்டித்தான் உன்னுடைய வாகனம் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். சுதேசி இயக்கத்திலே 16 வயது கொண்டு அந்த மாணவன் தன்னுடைய உயிரை இழந்தான். இப்பேற்பட்ட தியாகத்திற்கு உரிய எங்களை பார்த்து தகுதி இல்லாத அந்த மோடியும் அமித்ஷாவும் கேட்கிறார்கள், உங்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். மோடியே அமித்ஷாவே, உனக்கு சாமி சாமிகள் பற்றித்தான் கவலை, எங்களுக்கு இந்தியாவினுடைய பூமியை பற்றி கவலை. உன்னுடைய கவலை எல்லாம் சாமி, எங்களுடைய கவலை எல்லாம் இந்தியாவினுடைய பூமி. உன்னுடைய கவலை எல்லாம், உன்னுடைய பற்றெல்லாம் சாமி, எங்களுடைய பற்றெல்லாம் இந்தியாவினுடைய மண்ணின் மீது இருக்கக்கூடிய பற்று. இப்பேற்பட்ட இந்த பற்றுடையவர்களை பரிசோதித்து பார்க்கிறார்கள். நம்முடைய நாட்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், அவரை ஜமாத்துல் உலமாவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஹாஜா மொஹிதீன் ஹஜ்ரத் அவர்கள் உலமாய தீன்களோடு தலைவர்களோடு சென்று சந்தித்தார்கள். சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தாங்க, தமிழகத்தில் இந்த என்ஆர்சி என்பிஆர் சிடபிள்யூவை அமுல்படுத்தாதீர்கள் என்று. இதை வாங்கி கொண்ட முதலமைச்சர் அவரிடத்தில் கேட்டாரு, பாய் இந்த என்ஆர்சி என்பிஆர்னால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டார். என்ஆர்சி என்பிஆர்னால உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டார். ஹாஜா மொஹிதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், என்பிஆர் என்றது 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடியது தான், தேசிய மக்கள் பதிவேடு. ஆனால் இப்பொழுது கேட்கக்கூடிய 2 கேள்வி இருக்கிறது, அதில் கடைசியாக கேட்கிறார்கள். ஒன்று, உங்க அம்மா பேரு, உங்க அம்மா எங்க பிறந்தாங்க, உங்க அப்பா எங்க பிறந்தார், உங்க பாபா எங்க பிறந்தார், பிறந்தா சர்டிபிகேட் கொடு என்று கேட்கிறார்கள். இதுதான் கஷ்டம், இதுதான் சிரமம் என்று சொன்னார்கள். ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஹஜ்ரத் அவர்களை பார்த்து கேட்கிறார், இப்படியா கேட்கிறார்கள், இந்த மாதிரியா கேட்கிறார், இவர் நாட்டினுடைய தமிழகத்தினுடைய முதல்வர், இப்படியா கேட்கிறார். சொல்லிவிட்டு நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார், எனக்கே பர்த் சர்டிபிகேட் இல்லையே, கே பழனிசாமி சன் ஆஃப் கருப்பண்ண கவுண்டர் தான் இருக்குது, எனக்கே பர்த் சர்டிபிகேட் இல்லையே அப்படி என்று சொல்லும் பொழுது ஹாஜா முஹிதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள் முதலமைச்சரை பார்த்து, அப்படி என்று சொன்னால் நீங்களும் கூட டவுட்ஃபுல் சிட்டிசன் என்று சொன்னார்கள். ஒரு தமிழகத்தினுடைய முதல்வருக்கே தெரியல, எதை ஆதரித்து இவர்கள் மாநிலங்களவையில் கையெழுத்து போட்டார்கள் என்பதும் கூட தெரியவில்லை. ஆக நம்முடைய தலைவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய அவல நிலைகள் சொல்லுகிறார்கள், எல்லோருக்கும் சேர்ந்துதான். ஆனால் அசாமுடைய மாநிலத்திலே அகதிகளாக இருக்கக்கூடிய 19 லட்சம் பேரை சந்தித்து வந்தவர் நம்முடைய தேசிய தலைவர் அன்பு சகோதரர் ஹாஜர் மொஹிதீன் சாஹிப் அவர்கள். அவர் பேசினா ரத்தம் வரும், கண்ணீர் வரும். இப்பேற்பட்ட கோர காட்சியை எல்லாம் கண்ட தலைவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதைத்தான் மௌலானா முகமது அலி ஜவஹர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொன்னார்கள், ஹத்லே ஹுசைன் அசல் மே மர்கே யஜீத் ஹை, இஸ்லாம் ஜிந்தா ஹோதா ஹை ஹர் கர்பலா கே பாத் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் புத்துயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்பலாவுடைய நிகழ்ச்சியை சந்திப்பதற்கு இஸ்லாமானவன் தயாராக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாமா இக்பால் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், தௌஹீத் கி அமான சீனோவே ஹமாரே ஆசா நஹீ மிட்டானா நாமோ நிஷா ஹமாரா. தௌஹீத் என்கின்ற அந்த ஏகத்துவம் நம்முடைய கையிலே கொடுக்கப்படவில்லை, தோளிலே கொடுக்கப்படவில்லை, காலிலே கொடுக்கப்படவில்லை. கை வெட்டப்பட்டால் வாழலாம், தோள் வெட்டப்பட்டால் வாழலாம், கால் வெட்டப்பட்டால் வாழலாம், உள்ளம் வெட்டப்பட்டால் வாழ முடியாது. தௌஹீத் கி அமான சீனோ மே ஹமாரே ஆசா நஹீ மிட்டானா நாமோ நிஷா ஹமாரா, நம்முடைய அடையாள சின்னத்தை யாரும் அழிக்க முடியாது என்று சொன்னார்கள். நம்முடைய கூட்டைத்தான் அழிக்க முடியுமே தவிர நம்மை அழிக்க முடியாது என்று சொன்னார்கள் மௌலானா முகமது அலி ஜவஹர் ரஹமத்துல்லா அலி அவர்கள். மேகங்கள் குமுறுகின்றது, மின்னல்கள் வெட்டுகின்றது, இடி முழங்குகிறது, ஓ முஸ்லீம் குயிலே இது உன் கூட்டைத்தான் அழிக்க முடியுமே தவிர உன்னை அழிக்க முடியாது என்று சொன்னார்கள். நம்மை அழிப்பதற்கு யாரும் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை, ஆனால் நம்முடைய குடியுரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூய திருமறையிலே இப்படி துஆ கேளுங்கள் என்று சொல்லுகிறான். நாம் எல்லாம் கேட்கிறோம், திருமண நேரத்திலும் கூட மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு ஹஜ்ரத் சொல்றாரு, ஹுதுவா ஓதுறார், யா அய்யுல்லசீனா ஆமனுத்தகுல்லாஹு ஹக்க துகாதீஹி வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன் என்று சொல்லுகிறார். யா அல்லாஹ், எங்களை முஸ்லீமாக பிறக்க வைத்தாய், எங்களை முஸ்லீமாக வாழச் செய்வாயாக,
எங்களை முஸ்லீமாகவே மரணிக்க செய்வாயாக. இப்படி துவா கேளு, அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்விடத்திலே ஒரு வேண்டுகோள், யா அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக பிறக்க வைத்தாய், எங்களை முஸ்லீமாகவே வாழ செய்வாயாக, எங்களை முஸ்லீமாகவே இந்தியாவிலே மரணிக்க செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டு நாம் உறுதியோடு, உள்ள உறுதியோடு நாம் எல்லாம் ஒன்று கூடி இந்த என்ஆர்சி என்பிஆர் சிடபிள்யூ எதிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, ஹஸ்பன் அல்லாஹு நியமல் வக்கீல் நியமல் மௌலா நியமல் நசீர் என்கின்ற அல்லாவே நமக்கு பாதுகாப்பார், அல்லாவே நம்மை பாதுகாப்பிலே சிறந்தவன், அல்லாவே எல்லா எஜமானர்களிலும் உயர்ந்தவன் என கூறி மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழ் கலையெல்லாம் பன்மை பாடும், கடல் அலையெல்லாம் நடனம் ஆடும், படை பகையெல்லாம் நடுங்கி ஓடும், கோடு வளர் காடுதனில் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மாநிலமும், பாடுமிசை ஜோடி கோயில் தாளமிடு கானமையில் புள்ளினமும், பட்டுக்கொடி ஒற்றக்குடை சுட்டை சுழல் வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்குல கற்றுச்சுடர் மானங்காக்க மானங்காக்க காப்போம் இந்தியாவை என கூறி இந்த அளவிலே என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.